அதுங்கம் உள்ள டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க பாரம்பரிய வைத்தியத்தில் பெண் மோகம் பெண் மோகம்னால் என்னன்னா கல்யாணம் முடிச்சிருப்பாங்க வேறு பெண்களோட தொடர்புலேயும் இருப்பாங்க இந்த வீட்டில் தினந்தோறும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க நான் அங்கே போகலன்னா செத்து போயிடுவேன் எப்படி அவங்கள பார்க்கலன்னா இந்த மாதிரி ஆயிடுவேன்ட்டு நிறையா உளர ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவ்வளவு அவங்களுக்கு மேலே ஆசை பாசம் எல்லாம் அங்கே போயிடும் இங்கே குடும்பத்தை விட்டுருவாங்க நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன் மலேசியாவில் ஒரு நண்பர் அவர் வந்து அழகான ரெண்டு குழந்தைங்க ஆம்பளை பசங்க ஆனால் அவங்க வீட்டுக்காரமாக சினிமா நடிகர் மாதிரி இருக்காங்க இருக்க இவர் ஒரு நோரு பொம்பளியால் ஒருத்தரை தொடர்பு வச்சுருக்கார் அவங்க வந்து என்ன சீர்தனே தெரில அப்போ கேட்குறாங்க என்ன எனக்கு என் புத்தி என்னாலே கட்டுப்படுத்த முடிலன்னு இரு கொஞ்சம் பொருள்ட்டு நான் மருந்து தரேன் நாளைக்குன்னு சொல்லி இந்த மருந்தை தான் நான் அங்கே கொண்டு போயிருந்தேன் அப்போ கிடச்சது அதை பயன்படுத்தி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவரே மாறிட்டார் அந்த அளவுக்கு இது அற்புதமாக வேலை செய்யும் விளாம்பழம் விளாம்பழ ஓடு ஜாதி பத்திரி மலைத்தேன் இது மூணும் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ நம்ம மருந்தா தயாரிக்க போகிறோம் பெண் மோகம் பெண் மோகம்னாக்கா அதி மோகம் இருக்கும் எந்த பெண்களை பார்த்தாலும் வந்து ரொம்ப வந்து ஆசைப்படுவாங்க அது அதிவேக மோகம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பெண்களை பார்த்தாலும் வந்து ரொம்ப ஆசைப்படுறது அது அவங்களுக்குள்ள உணர்ச்சி பேருக்கு அதிகம் எடுக்கும் இதெல்லாம் வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸ் அவங்களுக்கு வந்து அணுக்கள் செய்கிற அணுக்கள் படுத்தும் பாடு ஹார்மோன்கள் செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது அந்த தன்மையை வந்து ஹார்மோன் சுரப்பியை வந்து தணிக்கக்கூடிய தன்மை வந்து வேளாம்பாளம் சாப்பிட்றோம் அது அணுக்கள் உற்பத்தியை கூட்டவும் செய்யும் அதனுடைய ஓடு அந்த மோகத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த ஓட்டுக்கு இருக்குது கழிவுகளை வெளியேற்றுற தன்மை இருக்குது நரம்பை வலுப்படுத்துகிற தன்மை இருக்குது மருந்துகள் உள்ளுக்குள்ளே இருக்கிற மருந்து இந்த தேவையில்லாத அதிக மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கள் பார்த்தீங்களா அவங்களுக்கும் அந்த தேவையில்லாத மருந்துகளை முறித்து வெளித்தள்ளக்கூடியது இந்த ஓடு தான் வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்த போகிறோம் இதை நல்லா நிறையா கிடச்சதுனாக்கா பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த ஓடை நல்லா காய வச்சு இடித்து அதை நர நரன்னு தான் இருக்கும் அதை நல்லா ஒரு துணியில் அல்லது ஜல்லடையில் வச்சு சளிச்சோம்னாக்கா பொடியாக நல்லா எடுத்து வச்சுக்கிறணும் அதை சாப்பிட்டோம்னாக்கா சப்புன்னு ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும் இதை நல்லா இடித்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த இதை காய வச்சு இடித்து சளிச்சு பொடியை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்துக்கிட்டால் போதுமானது இப்போ அது கூட ஜாதி பத்திரி இந்த பூ வந்து பாதி கூட சேர்த்துக்கரலாம் இதை நல்லா இடித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா பொடியாக ஜாதி பத்திரியை இடித்து எடுத்து வச்சுருக்குறோம் ஏதோ அந்த பொடி கூட சேர்த்துக்கலாம் வேளாம்பழம் ஓட்டு அந்த பொடி கூட நல்லா கலந்துக்கிறணும் சுத்தமான மலை தேன் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறலாம் தேன் கலந்துருக்கும் கூட சுத்தமான மலை தேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேளாம்பழத்து ஓட்டனுடைய பொடி கூட ஜாதி பத்திரி அரை பூவை இடித்து நல்ல பொடியாக கூட சேர்ந்துருக்கோம் இதை வந்து சாயந்தர வேலையில் வயிறாக இருக்கும்போது சாப்பிடவும் கொடுக்கலாம் காலையில் வெறு வயிறாக இருக்கிறப்பவும் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு நேரம் இவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா மூணு நாளைக்கு கொடுத்துருங்க அவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்கனாக்கா அடுத்த பெண்களை பார்த்து ஆசைப்படுறது இந்த மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவியோட தொடர்பு வச்சுருக்காங்க வேறு பெண்களோட தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க அந்த மன மாற்றங்கள் வந்துடும் அவங்க அதுக்கப்புறமா வந்து அதிகமாக வந்து அடுத்த இடத்துக்கு மாறி போகணும் அப்படின்ற ஒரு இதே வராது இதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து அனுபவித்து சொன்ன ஒரு ஒரு வார்த்தைகளும் வந்து உண்மையும் சத்தியமும் இதில் நிறைஞ்சிருக்குது நிறைய குடும்பங்கள் வந்து கெட்டு போயிருக்குது அந்த மாதிரி பெண்களை குடும்பத்தை விட்டுட்டு வேற பெண்கள் தொடர்பு போயிட்டு நிறைய குடும்பங்கள் வந்து கெட்டழிஞ்சு போயிருக்கிறப்போ நம்ம முன்னோர்கள் வந்து இதை செஞ்சு கொடுத்து அவங்க வந்து நல்ல பழைய நிலமைக்கு வந்திருக்கிறாங்க அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு விட்டே உண்ணாசை விளாம்பழத்து ஓட்டோட அப்படின்னு சொல்லி பழமொழி அனுபவித்து சொல்லி வச்சுருக்குறாங்க அது உண்மையாகவும் சத்தியமாகவும் மக்களுக்கு வந்து இருக்குது நம்ம மறக்கடிக்க முடியாத இதை வந்து மூலிகை மூலியமாக நம்ம உணர்ச்சிகளையும் வந்து ஒருமுகப்படுத்தி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு வந்து இந்த வேளாம்பலத்து ஓடுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது அதிக மோகம் வேறு பெண்கள் மேலே மோகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து கொடுத்து சுயநிலைக்கு திரும்பி கொண்டு வர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்து செஞ்சு கொடுங்க நீங்கள் பெண் மோகம் பெண் மோகம் இருந்தாலே குடும்பம் ஒன்றும் விருத்திக்கு வராது யார் ஒருத்தர் கும்பளைங்களுக்கு அடிபணிஞ்சு வணங்கி நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் உயருவாங்க இன்னைக்கு பெண்ணை தவறான எண்ணத்தில் தொடர்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போயிடும் அதுக்கு எடுத்துக்காட்டு கண்டம்னூர் ஜெமீன் எல்லா பெண்கள் மேலேயும் ஆசைப்பட்டால் இன்றைக்கி தரமட்டமாகிடுச்சு அந்த ஜெமீனுடைய கோட்டையும் கிடையாது எதுவும் கிடையாது அந்த கோட்டை இருந்த இடம் கூட தரமட்டமாகிடுச்சு மீது எல்லா இடத்துலையும் ஜெமீனுடைய அந்த அரமணை எல்லாமே இருக்குது கண்டம்னூர் ஜெமீன் வந்து கண்ட பெண்களுடன் தொடர்பு வச்சுருந்தாங்க அவங்க வந்து காணாமல் போனதுன்னா அந்த பெண்ணை தொட்டதால் பெண்ணை வணங்குனா கண்டிப்பாக நம்ம மேலே 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 வளர்ந்துட்டு போகலாம் அந்த பெண்ணுக்கு துரோகம் செய்கிறவங்களுக்கு தான் இந்த மருந்து இந்த அடுத்த மனைவி அடுத்த பெண்களுடைய தொடர்பு அடுத்த மனைவியுடைய அடுத்தவருடைய மனைவி மேலே தொடர்பு வச்சிருக்கவங்க அது அந்த குடும்பமும் கட்டுறோம் இந்த குடும்பமும் கட்டுறோம் அதுக்கு இந்த விளாம்பலம் ஓடு இது மொதல் நாள் ராத்திரியே தண்ணியில் ஊற போட்டுருங்க சாமானியமாக அரைக்க முடியாது முத நாள் ராத்திரியே ஊற போட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா உரலில் போட்டு ஆட்டினா அந்த மாதிரி வந்துடும் அதை அரைச்சி எடுத்து அது கூட ஜாதி பத்திரி தேன் கலந்து கலவைய இதை சாப்பிடுங்க வயிற்று வலிக்கு நல்ல மருந்து அந்த பொம்பளையால போகாமல் இருக்க மருந்துன்னா சாப்பிட மாட்டான் அவன் அந்த கிருக்கில் இருக்கும் எப்படி சாப்பிடுவான் வயிற்று வலி தலை வலினும் போது இதை கொடுக்கணும் இது சாப்பிட்டா அந்த வலி சரியாயிரும் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்ந்தாப்பில் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நினைப்பே இருக்காது இந்த பெண் மோகத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்